கணவனின் வருவாய்க்கு ஏற்றவாறு மனைவி செலவு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உயர்ந்த மறுபுல குடும்பமாகவும் மென்மையான குடும்பமாக இருக்கலாம். நீ திருமணம் செய்தவர்கள் வன்மான கூட்டமாக இருக்கலாம். வன்மான கூட்டமாக இருந்தால் உன்னை பக்குவப்படுத்திக் கொள், அதுக்காக நீ தற்கொலை செய்து கொள்ளாதே என்று வல்லவன் சொல்லுவான். மனைத்தக்க மான்புடையலாகி தற்கொண்டால் தொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணைனான். தன்னோட கண்ணவன் வருவாய் தக்கவாறு செலவு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அறிவு போவதும் ஆசான் அகத்தீசன் திருவடி பூஜித்தால் அன்றி அவர்களுக்கு வராது. கடவுடைய வருவாய் அனுசரித்தும் அங்குள்ள சூழ்நிலை அடிக்கற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளுதல் என்பது பக்தியால் தான் கிடைக்கும் அந்த வாய்ப்பு. பக்தி செலுத்தி செலுத்ததான் ஒன்றை பற்றி புரிந்து கொள்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். இல்லை என்னால் புரிந்து கொள்ளாதவர்கள் என்ன செய்வாள்? நாத்தனார் வந்து மாமியார் வந்து காளியாக இருப்பா, நாத்தனார் பட்டாரியாக இருப்பா. நீ காட்டியாரியை மாற முடியாது அல்லவா? நீ காட்டியாரியை மாறினா குடும்பத்தை குழப்பம் வந்துடும். அப்போ நீ ஒன்று என்ன செய்யணுதுக்கு என்ன உபாய் என்ன? அவர்களையும் பண்படுத்தணும். இப்போ மாமியார் காளி நாத்தனார் பட்டாரியாக இருந்தால் நீ காளியை அதுக்கு மாமியார் காளி நாத்தனார் பட்டாரி, நீ காட்டியாரியை மாற என்ன ஆகும்? குடும்பத்தை குழப்பம் வந்துடும். அப்போ அதுக்கு என்ன உபாயம்னு கேட்டான். நீ ஞாபகம் செய், நீ ஞாபகம் செய்ய செய்ய காளி தாயாக மாறி விடுவாள், அவள் மென்மையாக மாறுவாள், நாத்தனார் அனுசரித்து போவாள். அவள் போல இல்லாதனால் தானே வந்தது. ஏன் ஏன் மாமியார் வந்து அளவு கொடுமையாக நடந்துக்கிறா? முன் ஜென்மத்தை உன்னோட மருமகளை நீ கொடுமை செய்திருக்கிற. முன் ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் மாமியார் இருக்கிற மாமியால் இருப்ப அவளே தான் முன் ஜென்மத்தில் உனக்கு மருமகளாக இருந்திருக்கிறாள். நீ கொடுமை செய்த குற்றமே இன்றைக்கு இன்று மாமியலாக மாறிவிட்டாள். நீ செய்த பாவம்தான். சில மாமியார்கள் ரொம்ப மென்மையாக இருப்பாள், தாயை விட மென்மையாக இருந்து நடந்து கொள்வார்கள். சில மாமியார்கள் காளியாக இருப்பாள். சில நாத்தனார்கள் வந்து ரொம்ப உடன் பிறந்தவர் போல் உடன்பிறந்தவர்களும் இருப்பாள். சில நாத்தனார்கள் கொடுமை செய்வார்கள். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? நாம் செய்த வினப்பயன். தகுதியில் குடும்பமாக இருந்தால் தப்பித்து கொள்ளலாம், அது உன்னுடைய வினப்பயன். தாயினும் மென்மையான மாமியாரும் உண்டு, உடன் பிறந்தவோட பாசம் காட்டும் நாத்தனாரும் உண்டு. ஆக என்ன காரணம்? நல்வினை இருந்தால், தீவினை இருந்தால் முரண்பட்ட மாமியால் முரண்பட்ட நாத்தனார், சந்தேகப்படுகின்ற கணவன், இல்லை நோய்வாய்ப்பட்ட கணவனாக இருக்கலாம். அப்போ தென்ன நாம் செப்ப செய்யும்போது என்னாகும்? முன் செய்த பாவங்கள் தீரும். முன் செய்து பாவங்கள் தீரும்போது மாமியார் அனுசரித்து போவாள், நாத்தனார் அனுசரித்து போவாள், கணவனும் அனுசரித்து போவான். அப்போ இறைவன் அருள் எப்போ கிடைக்கும்? இப்போ ஞானிக்கு அகத்தீசன் அருள்னு சொல்லுவோம். அகத்தீசன் அருள் ராமலிங்க சாமிக்கு அருள்னு சொல்லுவோம். அவர் அருள் என்பது கருணை. நீ நாமச்சம் செய்ய செய்ய உன்பால் கருணை கொடுக்க உன்பால் அன்பு கொள்வார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.